எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து சீஸ் மேக்கப் சேனலில் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் வந்து ரீசெண்டாக வந்து ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரி லாக்மேயோட புதுசாக வந்து ப்ரைமர் மேட் ஃபவுண்டேஷன், இதை வந்து 9 to 5 ப்ரைமர் மேட் ஃபவுண்டேஷன், இதை வந்து ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய ஷேட்ஸில் லாக்மே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா லாக்மே கொஞ்சம் நிறைய டார்க்கர் ஷேட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 475 ரூபீஸ். ஆனால் நைக்காவில் இப்போ 299 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்டு. ஆமாம், நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நான் ஃபவுண்டேஷன் சரி போய் வாங்கலாம், வாங்கிட்டு ட்ரை பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது வெறும் 299 ரூபீஸ் தான் இருக்குது. ஐ சூப்பர் டிஸ்கவுண்ட்டில் இருக்கு போல் இருக்குது, சூப்பர். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணும்போது உங்களுக்கு ரிலீஸ் ஆகும்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து வாங்குறீங்கன்னா இன்னும் டிஸ்கவுண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் லிங்க் எதுக்கும் போட்டுறேன், டிஸ்கவுண்ட் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ கேட்ட அனைவருக்கும் நன்றி. இப்போ இந்த இவ்வளோ பட்ஜெட்டான ப்ராடக்ட் நல்லாயிருக்கான்னு தெரியணும்ல, அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு அவங்களும் இந்த புது ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ ப்ராடக்டோட விலை சொல்லிட்டேன். என்னோட ஷேட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ஷேட் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து நியூட்ரல் செஸ்னட், இன்னொன்று வந்து வார்ம் கேரமல். ஆக்சுவலாக முதல்ல நான் வந்து நியூட்ரல் செஸ்னட் தான் வாங்கினேன், இதை தான் நான் வாங்கினேன். வாங்கி போட்டு பார்த்தும்போது கொஞ்சம் டார்க்காக இருந்தது, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு போட்டால் ஆனால் ஆக்சிடைஸ் ஆகி ரொம்பவே டார்க் ஆகிடுச்சு. ஒரு 1 hourலேயே ஆக்சிடைஸ் ஆகி டார்க் ஆகிடுச்சு. சரி, அதனால் இந்த ஷேடை வாங்கினேன், வார்ம் கேரமல் அப்படின்னு. இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டப்புறம் சூப்பராக சரியாயிடுச்சு. ஆக்சிடேஷன் வந்து சில டைம்ஸ் வந்து ஸ்கின் ரியாக்ட் ஆகும் போது ஆக்சிடேஷன் ஆகும். அதனால் இது ஃபவுண்டேஷன் ஆக்சிடேஷன் இல்லாத ஃபவுண்டேஷன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. உங்கள் சர்மத்துக்கு ரியாக்ட் ஆகும் போது அந்த ஃபவுண்டேஷன் ஆக்சிடைஸ் ஆகலாம். ஸோ அதனால் இதுதான் ஆக்சிடைசிங் ஃபவுண்டேஷன்லாம் கிடையவே கிடையாது. அது உங்கள் சர்மம் பொறுத்து. சில டைம்ஸ் ஷேடு தப்பாக இருந்தால் கூட ஆக்சிடைஸ் ஆகும். எனக்கு ஷேடு தப்பாக இருந்து ஆக்சிடைஸ் ஆகிடுச்சு. இது ரெண்டையும் கலந்து போட்டப்புறம் ஆக்சிடைஸ் ஆகலை. இந்த ப்ராடக்டோட பேக்கேஜிங்கை பக்கத்தில் பார்க்கலாமா? இதுதான் ப்ராடக்டோட பேக்கேஜிங். நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் கொடுத்துருக்காங்க. லாக்மே 95 ப்ரைமர் ப்ளஸ் மேட் பர்ஃபெக்ட் கவர் ஃபவுண்டேஷன். பின்னாடி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பில்டின் ப்ரைமர், மேட் ஃபவுண்டேஷன் வித் SPF 20, நேச்சுரல் ஃப்ளாலெஸ் ஃபினிஷ், பர்ஃபெக்ட் கவர், லாங் வேர் ஃபார்முலா, மீடியம் டு ஹை கவரேஜ், பில்டபிள் கவரேஜ், இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் ஷேடும் காமிச்சிட்டேன், ப்ராடக்டோட பேக்கேஜிங்கும் காமிச்சிட்டேன். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இது எப்படி அப்ளை ஆகுது அப்படின்றது தெரியணும் இல்லைங்களா? எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், அதனால் ஏன் சருமத்தில் எப்படி அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஒரு லேயர் ரெண்டு லேயர் போட்டு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இன்னொன்று, இதுக்கு வந்து ப்ரைமர் போடணும்னு அவசியம் கிடையாது. இதுலேயே சொன்ன மாதிரி ப்ரைமர் இருக்குது. ஸோ அதனால் ப்ரைமர் போட்டு ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அப்ளிகேஷன் பார்த்துட்டு ரிவ்யூக்குள்ளே போகலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ஃபவுண்டேஷன் நிறங்களையும் வந்து சமமாக கலந்து பொட்டுகள் மாதிரி முகத்தில் போட்டுக்க போகிறேன். முதல்ல நல்லா ஷேக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன சொல்கிறது, பயங்கரமாக ஆடுது. நான் சொன்ன மாதிரி பொட்டுகள் மாதிரி போட்டுக்கிறேன் எல்லா இடத்துலையும். இப்போது அந்த ரியல் டெக்னிக் ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கு போகிறேன். இது வந்து ஒரு லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் ரெண்டாவது லேயரும் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. முதல் லேயரே பார்த்தீங்கன்னா மீடியம் கவரேஜ் கொடுக்குது. எனக்கு ஆக்சுவலாக ஒரே லேயர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் ஒரு லேயர் போட்டாலே நல்ல கவரேஜ் கொடுக்கறதுனால ரெண்டாவது லேயர் போடணும் அப்படின்னு பெரிய அவசியம் இல்லை.
ஆனால் போட்டு காமிக்கணும் இல்லைங்களா ரெண்டாவது நேரம் எப்படி இருக்கு, ரெண்டு லேயர் போட்டால். முழுசாக நல்லா பரப்பி விட்டுக்கிட்டேன், நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் கவரேஜு, ரெண்டு லேயர் போட்ட அப்புறம் இதுதான் ஃபினிஷு. இப்போ வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். அப்ளிகேஷன் பார்த்துட்டிங்கல்ல, இப்போ ரிவ்யூக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வந்து கவரேஜ். இதோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா, முதல் லேயர் நான் போடும்போது மீடியம் கவரேஜ் இருந்தது, ரெண்டாவது லேயர் போடும்போது மீடியம் டு ஃபுல் கவரேஜ் இருந்தது. இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் கிடையாது, மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். அடுத்தது இதோட ஃபினிஷ், இதுலேயே போட்டிருக்கு மேட் அப்படின்னு. ஸோ அதனால் இது ஒரு மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன், க்ளோ அந்த மாதிரிலாம் இருக்காது. ஆக்சுவலாக ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே வந்து கொஞ்சம் க்ளோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது, அதுக்கப்புறம் போக போக ஃபுல் மேட்டாக ஆகிடும். ஸோ இது எந்த ஸ்கின் டைப்பு கொத்து வரும் அப்படின்னா, நார்மல் டு ஆயிலி ஸ்கின், வெரி ஆயிலி ஸ்கின், இந்த மாதிரி ஸ்கின் டைப்புக்கு வந்து இது ஒத்து வரும். எனக்கு ட்ரை ஸ்கின்னால் எனக்கு ரொம்ப வறட்சியாக இருக்குது, ட்ரையாக ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ முகத்தில் கன்னத்தில் மட்டும் ஹைலைட் போட்டிருக்கேன், மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது மேட் ஃபவுண்டேஷன் அப்படின்றனால. ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து, ட்ரை டு வெரி ட்ரை ஸ்கின்னுக்கு ஏற்ற ஒரு ஃபவுண்டேஷன் கிடையாது. ஆனால் நாங்கள் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணவே முடியாதானா, ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நல்ல ஸ்கின் கேர் நல்லா பண்ணணுங்க. ட்ரை ஸ்கின் நல்லா நீங்கள் பண்ணிவிட்டு இதை போட்டிங்கன்னா உங்களால் தாக்கு பிடிக்க முடியும். நீங்கள் ஸ்கின் கேரே பண்ணுறது கிடையாது, உங்கள் ஸ்கின்னு ட்ரையாகவே தான் இருக்குன்னா அதை போட்டு இன்னுமே உங்களுக்கு ட்ரையாக தான் ஆகும். நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு இதை நீங்கள் போடுறீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். ஆனாலும் இது வந்து ஒரு ஆயிலி, வெரி ஆயிலி நார்மல் ஸ்கின்னுக்கு உரிய ஒரு ஃபவுண்டேஷன் தான். அடுத்தது வந்து இது வந்து லைட் வெயிட்டா அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேயர் போடும்போது இது வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபவுண்டேஷன், ரெண்டாவது லேயர் போடும்போது அந்த அளவுக்கு லைட் வெயிட் இல்லைன்னு சொல்லலாம். முதல் லேயரை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஒரு எவ்ரிடே இதுக்கெலாம் வந்து, எவ்ரிடே காலேஜ் ஆஃபீஸ் இதுக்கெலாம் போகும்போது ஃபஸ்ட்டு லேயரே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த மீடியம் கவரேஜே வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு லேயர் போடும்போது பயங்கர லைட் வெயிட்டாக இருக்குது, போட்டதே தெரியல, ஃபீலே ரொம்ப நல்லாயிருக்கு. ரெண்டாவது லேயர் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அந்த லைட் வெயிட் ஃபீல் இல்லை. அடுத்த முக்கியமானது, எவ்வளோ நேரம் நிலைத்தது அப்படின்னா, இது ஒரு ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன், பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு நல்ல லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். ஒரு 7-8 மணி நேரம் வந்து நான் நிலச்சிது, வாய் பகுதிகளில் வந்து பிரிஞ்சுது அந்த 7-8 மணி நேரம். மற்றபடி எல்லா இடத்துலையுமே வந்து நீட்டாக அது அப்படியே இருந்தது. வாய்ப்பகுதி மட்டும் டச்சப் வேணுன்றவங்க பண்ணி ஆகணும், ஏன்னா அந்த இடத்துல மட்டும் எனக்கு ஒரு 4 hoursக்கு மேலே பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நான் கண்டினியூஸாக தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கனால அந்த மாதிரி ஆச்சு. அந்த மாதிரி நிறைய தண்ணி குடிக்கிறீங்க, அந்த சாப்பிட்றீங்க, அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் பிரியுது. மற்ற இடத்துங்களில் நான் சொன்ன மாதிரி 7-8 மணி நேரம் நிலைக்குது. அடுத்தது, ஆக்னே வந்துச்சா இதால் அப்படின்னா, இல்லை எனக்கு ஆக்னேலாம், ஸ்கின் ரியாக்ஷனோ ஆக்னேவோ அந்த மாதிரி எதுவுமே வரல. சரிங்க, அவ்வளோதான் ஃபவுண்டேஷன் ரிவ்யூ. உங்களுக்குலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். மற்றபடி நான் ஏதாவது லாக்மே ஃபவுண்டேஷன்ஸ் ரிவ்யூ போட்டிருந்தேன்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பார்லேயே போடுறேன். வேறு என்ன, வேறு உங்களுக்கு ஆன்லைனில், வேறு ஆன்லைனில் ஃபவுண்டேஷன் எப்படி ஷேட் செலக்ட் பண்ணால் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் பாரில் போடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாரை பார்க்க மறந்துடாதீங்க. இந்த வீடியோ அவ்வளோதான், சீக்கிரமாக நான் உங்களை வந்து வெள்ளிக்கிழமை வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம்.